ஹலோ கை ஸோ இந்த ஒரு வீடலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட உள்ள இருக்கிறதே ரொம்பவே ரேரஸ்ட்டான ஒரு அஞ்சு கன்ஸ்கினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு கன்ஸ்க்ரின்லாம் ரொம்பவே கம்மியான ப்ளேஸ்கிட்ட தான் வந்திருக்கும் ஓகேவா நான் இந்த ஒரு வீடில் வந்து சொல்ல போகிறதில்ல எந்த ஒரு இங்குபேட்டர் கண்ணும் சொல்ல போகிறதில்ல எவ்வளோ கண் எதுவுமே இதெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறதில்ல ஏன் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து திருப்பி திருப்பி ரிட்டன் வந்துட்டு தான் இருக்குது அதனால் இந்த கண்ணெல்லாம் நம்ம வந்து சொல்ல போகிறதில்ல நான் இப்போ சொல்ல போகிற கன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலில் வந்த கன்ஸ்கின் இருக்குது அது அது போக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேறு கொஞ்சம் ஈவெண்ட்ஸில் வந்த கன்ஸ்கின் பார்த்து தான் இருக்குது இது கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ப்ளேஸில் தான் இருக்கும் பட் பட் இதில் நான் சொல்ல போகிற ஒன்றரை கன் வந்து நிறைய பேர் இருக்கலாம் பட் இது வரைக்கும் அந்த கன் ஸ்கின் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரிட்டன் வரல ஸோ அந்த ஒரு கணத்தில் இந்த ஒரு வீடியோவில் வந்து இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிற கன் ஸ்கின் என்ன அப்படின்னா அது வந்து ஒன் பஞ்சு மேன் தான் ஒன் பஞ்சு மேன் டபுள் புல்லட் ஓகேவா இது வந்து இப்போ நம்ம வந்து ஐடி செல்லிங் குரூப்லலாம் பார்க்கும்போது ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த எல்லாம் வருது பட் இதோட ஒர்த்து வந்து அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியல இது வந்து வேறு லெவல் ரேரஸ்டான ஒரு கன் ஸ்கின் நீங்கள் வந்து அந்த ஒரு டைமில் டபுள் புல்லட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் டைமண்ட் பார்த்துன்னு ஆகும் ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த ஒரு டைமில் எல்லாமே பார்த்தோம்னா ரோல் தி டைஸ் அப்போ ஒரு ஈவென்ட்ல தான் டபுள் புல்லட்டே விட்டுட்டு இருந்தாங்க முதல்ல நமக்கு வந்து ட்ரோஃபியில் பரெட் பற்றின கொண்டு வந்தாங்க அதுவுமே அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் முத வரும்போது வந்து ஓகேவா அதுக்கப்புறமா தான் வேறு இவன்ட்ல விட்டாங்க அதுக்கப்புறமா ரேப்பர் அண்டர் வேல்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க அதுவுமே அதே மாதிரி தான் வந்து அதுக்கப்புறமா நமக்கு வந்து விண்டர்லேண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ ஒரு கன்சின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க அதுவுமே அது அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்து ஸோ அந்த ஒரு டைமில் டபுள் புல்லட்டுக்கு வித்தியாசமாக வந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுக்கவும் சொல்லுறாங்க அந்த ஒரு டைமில் ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த ஒரு டைமில் இந்த ஒரு பவர் வந்து பெருசாக தெரியல அதனால ஈஸியாக பார்த்து கொடுத்தானுங்க பட் இந்த ஒரு கன் வந்து வேற லெவலில் அடிச்சு அக்கோயசு மேலே சாப்பிட்ற கட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்கின் எடுக்கிறது பட் இது வந்து ஒரு வேற லெவல் கன் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா சூப்பராக பற்றினா அடிக்கும் இன்னைக்கு வரையுமே இந்த ஒரு கன் யூஸ் பண்ணுறதுனால தெரியும் இந்த ஒரு கன் வந்து எப்படி இருக்கும் அப்பொழுது சில நேரத்தில் நமக்கு வந்து சொதப்பினாலும் ஹெட் செட் அப்பொழுது ஈஸியாக பார்த்துன்னு யாரும் டக்குன்னு பற்றின வேற லெவல் என்னோடய பிளேஸில் அதாவது என்னோட டீமில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு பையனுக்கெல்லாம் ஸோ வேறு லெவலில் உள்ள ஒருத்தர ஒரு கன்ஸ்கின் வேறு கன்ஸ்கின் இருந்த அப்படினாலும் அந்த கன்ஸ்கின்லாம் எடுக்காமல் இந்த ஒரு கன்ஸ்கின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு நிறைய கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க டபுள் பிளேட்டுக்கு இங்கே பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு இங்கே பெட்ரோல் வரல பட் இருந்தாலும் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விட்டானுங்க அதுக்கப்புறமா நமக்கு வந்து எவ்வளோ கன்ஸ் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்கின் இருக்குது பட் இதுக்கு முன்னாடி வந்தால ஒரு ஃபேமஸ் ஃபேமஸான ஒரு வேரஸ்தான ஒரு கன்ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து டபுள் பிளேட்டுக்கு இந்த ஒரு ஒன் பஞ்சு வேணும் சொல்லலாம் ஓகேவா இது வரைக்கும் ரிட்டன் வராத ஒரு கன்ஸ்கின் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லலாம் ஓகேவா அதுக்கப்புறமா ரெண்டாவது தான் நம்ம பார்க்க போகிற கன்ஸ்கின் என்ன அப்படின்னா எம் டன் ஃபோர்டின் உள்ள ஒரு கன்ஸ்கின் தான் ஓகேவா இன்னைக்கு எம்டன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நிறைய கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க ஓகேவா இங்க பெட்டாக இருக்கட்டும் எவ்வளோ கனாக இருக்கட்டும் இன்னும் பல கன்ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வானுங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கும் பட் இதிலே ரேர்னஸான ஒரு கன்ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் எம்டன் ஃபோர்டின் ஓகேவா நான் வந்து யூஸ் படுத்துறதுல நான் வந்து நிறைய கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா எம்டன் யூஸ் படித்திருக்கேன் ஃபயர்னாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே வேஸ்ட்ல எம்டன் அப்படினு பார்த்தீங்கன்னா நிறைய எம்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது இது போக வந்து எவோ கன் மேக்ஸ் யூஸ் படுத்திருக்கீங்க எங்கு பேட்டத்தில் உள்ள டாப் கன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் படுத்திருக்கேன் ஓகேவா இவ்வளோ கன் யூஸ் படுத்துறதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கண் அப்படின்னா அது வந்து இந்த ஒரு அட்டாக் அண்ட் டைட்டன் எப்படி ஃபோர்டின் அப்படின்னு நான் வந்து சொல்லி ஓகேவா இந்த ஒரு கண்ணோட பவர் என்ன அப்படின்னா டேமேஜ் அதுக்கப்புறமா ஆர்ம பெட்ரேசன் ரெண்டு பவருமே பற்றின இருக்கும் இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னா ட்ரிபிள் டேமேஜ் பற்றின சமம் ஓகேவா வெஸ்ட் வந்து காணாது ஒரு ரெண்டு அடி அடிக்கிறது உள்ள அவங்க ஃபோர்த் லெவல் வெஸ்ட் பார்த்தாலும் வெஸ்ட் வந்து உடஞ்சி தெரிச்சிடும் வேற லெவலில் பற்றினா இருக்கும் இது உங்களில் எத்தனை வேட்டை இருக்குது அப்படின்னு அதை மறக்காமல் கீழே கமலில் செல்லிருங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு கன்ஸ்கினே விட்டது நமக்கு வந்து அந்த ரோல் தி டைஸ் அப்படின்னு ஒரு ஈவெல்ல தான் இந்த ஒரு கன்ஸ்கினுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தானுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவுமே கொலாபில் வந்தது அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டன் வரல என்ன பொறுத்தவரை இந்த ஒரு கன் ஸ்கின் ரிட்டன் வர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் சீரிஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு இனி பார்த்தீங்கன்னா அது பெருசாக எதுவுமே வரப்போறதுல அதனால இந்த ஒரு கன்ஸ்கின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா வேற லெவல் ஒரு கன் ஸ்கின்ல உங்களுக்கு வந்து ஐடி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது குறைஞ்ச ரூபீஸ்ல கேட்டால் குடுக்க வச்சுருதுங்க அப்படின்னு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரே ஸ்கின் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லலாம் ஓகேவா எம் டன்னுக்கு ஸோ வேறு லெவல் பவர் நல்லாவும் அடிக்கும் ஓகேவா சில கன் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு ரேராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ரூபி யூஎம்பி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேரான கன்ஸ்கின் தான் பட் அது அது வந்து நம்ம வந்து யூஸ் படுத்தப்படுறது இல்லை பட் இந்த ஒரு எம் இந்த ஒரு ஒன் பஞ்சு மேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் படுத்துகிற கன்ஸ்கின் ஸோ அதனால் தான் பார்த்தா இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஒரு சூப்பரான ஒரு கன்ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரோல் டைஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமானது எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு தான் இது வந்து கொடுத்தானுங்க பட் அந்த டைமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்மியான டைமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு வேறு லெவல் ஒரு கன்ஸ்கின் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லலாம் ஓகேவா அதுக்கப்புறமா நம்ம மூணாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு எம்பி ஃபைவோட ஒரு ஸ்கின் ஓகேவா இந்த ஒரு ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கதை ரிட்டன் வந்து அதாவது ஒரே ஒரு ரிட்டன் வரல ஒரே ஒரு தான் கொண்டு வந்துருக்காங்க பேரையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஓகே ஓகேவா அரோரா ஓனி அப்படில்லாம் ஒரு ஒரு கன்ஸ்கின் ஓகேவா இதோட பவர் ரேட் ஆஃப் ஃபையர் அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ம பெட் இப்படிலாம் ரெண்டு பவர் பார்த்தீங்கன்னா கொண்டு இந்த ஒரு கண்ணை உண்மையிலேயே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு கண் வரும்போது நான் வந்து கிடைக்கிறேன் ஆனால் இது வந்து உண்மையிலே வேறு லெவல் போர் அந்த டைமில் இது வந்து நல்லா இருக்கும் ஓகேவா நான் வந்து பெருசாக எடுக்கலை பட் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கண் வந்து எடுத்தான் ஓகேவா ஸோ அவன் வந்து என்னை வரையுமே இந்த ஒரு கன்ஸ்கின் வந்து மாற்றவே இல்லை இன்னுமே நிறைய கன்ஸ்க் பார்த்திங்கன்னா இருக்குது ஏமூரில் அதுவும் எம்பி ஃபை ஆனால் அவன் வந்து இந்த ஒரு கன்ஸ்கின் வந்து மாற்றவே இல்லை ஒரு வேற லெவல் கன்ஸ்கின் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம ஏமு ஊரில் ரிட்டனுமே பெருசாக வரலையா ரிட்டனே வரல அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேறு கன் ஸ்கின் இது வந்து பெருசாக கொலாவில் வரல ஓகேவா நான் முதல் சொன்ன அந்த ஒன் அஞ்சு மண் பார்த்தீங்கன்னா வந்து ஓகேவா அது வந்து ரிட்டன் வர சான்சஸ் இருக்குது பட் செகண்ட் என்ன அட்டாக் அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா கொலாபு தான் பட் அது பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர சான்சஸ் இல்லை இப்போ நான் தேர்ட் சின்னது கோலாப் அப்பலாம் கிடையாது பட் இது வந்து ஒர்க்காக தான் கொண்டு வரையாங்க இதே மாதிரி எம்பி ஃபைவ் இன்னுமே ஸ்கின்ஸ் வந்து இருக்குது ஓகேவா அதெல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்த்திங்கன்னா போடுவேன் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு ஏதாவது ரேர் கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மறக்கா இருந்தப்படனா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் செஞ்சிடுங்க ஸோ அது வந்து உண்மையிலேயே ரேராக இருக்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதை வந்து வீடியோவில் உங்களோட நேமோட வந்து மென்ஷன் பண்ணேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தப்படனா கண்டிப்பாக லைக் லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ரெண்டு கன்ஸ்கின்டலை இந்த ரெண்டுமே வெப்பன் வெப்பன்ட்ரில் தான் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ வெப்பன் டால் உள்ளதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஸ்டோரில் ஆட் பண்ணிடுவாங்க கிரியேட்ஸில் பட் இந்த கன்ஸ்கின்னு நான் பார்த்தீங்கன்னா கொண்டு வரல ஓகேவா இந்த ஒரு இந்த ரெண்டு வெப்பன் வெப்பன்ட்ரல நான் வந்து மறக்கவே மாட்டேன் ஸோ இல்லை ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பைக்கி ஸ்பெயின் ஏ நைன்டி ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வைக்கோம் இந்த ஒரு ஏ நைன்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் டெல்லாக தான் கொண்டாங்க கொண்டு வந்தாங்க இது வந்து நான் நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி ஸ்பின் கைஸ் அந்த ஒரு டைம் வந்து ஒரு முப்பது வெப்பன் ஓச்சர் இருந்து வரைக்கும் நான் வந்து மறக்கலை ஐயோ முப்பது வெப்பன் ட்ரல் ஓவர் இருந்து ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஸ்பின்னாக தான் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தேன் பன்னெண்டு மணி ஸ்பின் பண்ணும்போது அந்த டைம்ல அந்த தொட்டு தொட்டி தாக்கணும் ஆகிட்டு தாக்கணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க ஸோ அந்த ஒரு வகையில் நானுமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ட்ரை பண்ணி ஒரு ஒர்க் ஆகிருக்கு அந்த ஒரு டைமில் உண்மையிலேயே ஒர்க் ஆயிருக்கு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுற ஒரு பத்து பத்து ஸ்பின்னு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வெப்பந்தில் வந்து ஒரு பத்து ஸ்பின் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி மாறி போட்டு நெட் ஆஃப் ஆகி ஆனாகி இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் டிஜி ஆடம் யூஸ் படுத்தி ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ணி எனக்கு வந்து இருபது ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துட்டாங்க பட் ஒரு வேற லெவல் கன்ஸ்கின் கைஸ் இது வந்து ஸ்டோரில் வந்து நமக்கு வந்து கிடையாது ஒரு வேற லெவல் ஒருத்தான ஒரு கன்ஸ்கின் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லு ஓகேவா இதோட உலகமே எனக்கு வந்து பிடிக்கும் பட் அது வந்து இப்போ ஸ்டோரில் இருக்குது பட் இன்னை வரைக்கும் இந்த ஒரு கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டு வரல ஓகேவா இந்த ஒரு கன்ஸ்கின் நமக்கு வந்து டூ தௌசண்ட் தான் நமக்கு வந்து முத முதல்ல வந்து ஸோ விற்பனில் தான் வந்தது ஓகேவா பவரமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் ரேஞ்ச் ரெண்டுமே நல்ல போகிறது தான் ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த ஒரு கன் ஸ்கின் அந்த ஒரு டைமில் நான் ஃபுல்லாகவே இந்த ஒரு கன்ஸ்கின் தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே பெட்டரோட கன்ஸ்கின் டாப் வரையுமே நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஓகேவா என்னோட அக்கௌண்ட்டில் பட்னாலும் அந்த ஒரு கன் வந்து நான் யூஸ் பண்ணுறது மாட்டேன் நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கன்னு தான் இருக்கும் பர்சனாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இன்னொரு கன் ஸ்கின் வெப்பன் ட்ரைவரில் வந்த ஒரு கண்டில் நிறைய ப்ளேஸ் இது இருக்க வந்து சான்சஸ் இருக்குது ஒருவேளை வேளை உங்கள்கிட்ட இந்த ஒரு கன் இருக்குதா போல் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போட்டிருங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் டைம் ஃபைவனெல்லாம் நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு அஞ்சாத கன் ஸ்கின் என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஏ ஓகேவா ரெட் கலரில் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு கன் ஸ்கின் ஓகே ஏடபிள்யூமுக்கு வந்த முதல் லெஜன்ட்ரி கன் ஸ்கின் இந்த ஒரு கன்ஸ்கின் தான் இதுக்கு முன்னாடி ஏ டபுள்யூமுக்கு நிறைய கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொண்டாந்துருக்காங்க பட் எந்த ஒரு கண்கூனுமே லெஜன்ட்ரி கன்ஸ்கினாக இருந்ததில்லை பட் இந்த டைமில் வந்த இந்த ஒரு கண் ஸ்கின் தான் ஏ டபிள்யூமுக்கு முதல் லெஜன்ட்ரி கன் ஸ்கின் அது மட்டும் இல்லாமல் இதுவுமே வெப்பன்றதுல தான் வந்து இப்போ நான் சொன்ன இந்த ஏ நைன்டி ஃபோர் இந்த ஒரு இந்த ஏ டபிள்யூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்தது ஓகேவா அந்த ஒரு டைமில் அடுத்தடுத்து வந்த கண் ஸ்கின் இந்த ஏடபிள்யூமு இதே தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்பின் பண்ணுறது அந்த டைம்லலாம் ஃபுல்லாக அந்த லாக்டவுன் அப்படி தானே இருக்கும் ஸோ ஃபுல்லாக பார்த்தா இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த விளாடிட்டு இருக்கனால ஸோ நைட்டு பன்னெண்டு மணி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணேன் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு இருபத்தஞ்சோ இருபத்தி ரெண்டு ஓ சேனல் தான் அந்த ஒரு டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இருந்து ஸோ ஸ்பின் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே டக்குனு கொடுத்துட்டானுங்க ஆனால் இந்த டைமில் வந்து நல்லா இருக்கும் நமக்கு வந்து டைமண்ட் நல்லா இருக்கும் பட்டர்ஃப்ளை ஃபீமேல் பண்டல் அதுவும் அதுவும் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் சூப்பராக பார்த்தினா இருக்கும் இந்த ஒரு ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை லுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் பவர் வந்து ரேட் ஆஃப் ஃபைர் பவர் தான் ஏடபிள்யூ பொறுத்த வரையா நமக்கு ரேட் ஆஃப் ஃபைர் தேவைப்படாது பட் இருந்தாலும் இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து எனக்கு வந்து பெர்சனலாக ரொம்ப பிடிச்ச பவர் தான் ஸோ இன்றைக்கு வரைக்கும் நான் பெருசாக நிறைய பிளேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்து கிடையாது அந்த டைமில் நான் வந்து பார்த்துருக்கேன்

So thanks for watching.